ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற கருத்தின் அடிப்படையில் பாஜக அரசு ஒரே மொழி ஒரே மதம் என்கிற நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் அனைத்து மக்களும் இந்தி மொழியை பேச வேண்டும், எதிர்காலத்தில் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும், இந்தி பேசும் மக்களின் கலாச்சாரத்தையே இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் இயங்கி வருகிறார்கள். அதன் எதிரொலியாகத்தான் அமித்ஷா அவர்கள் இந்தி மொழியை யாரும் எதிர்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். யார் மீதும் திணிக்கக்கூடாது என்பதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயக அணுகுமுறைகளை ஒருபோதும் பாஜக அரசு மதிப்பதில்லை. அரசமைப்பு சட்டத்தையே அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் இந்தியை எல்லா மொழியை பேசக்கூடிய மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பது அவருடைய எதேச்சதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். முதல்வரோடு கலந்து பேசி இதில் எவ்வாறு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தலையிடுவது என்பதை குறித்து முடிவு செய்வோம். கர்நாடக அரசு கர்நாடக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் அவர்கள் சில முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அணை கட்டுகிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அது அவர்களின் மாநில நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் மேற்கொள்கிற முயற்சி. அதேபோல் நாம் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை அணுகுவோம். இரண்டு மாநில மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப காவிரி மேலாண்மை வாரியம் இதில் தலையீடு செய்து உரிய வழிகாட்டுதலை தரும். இந்திய ஒன்றிய அரசு இதனை சுமூகமான முறையில் அணுகி தீர்வு காணும் என்று நம்புகிறோம். 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து அறிக்கை நடக்கிறது. என்றைக்கு அந்த இன்னைக்கு அறிக்கை வந்திருக்காங்க? அது நிலைக்குழு அறிக்கை, 21 வயது நிலைக்குழு அறிக்கையை நாம் முழுமையாக பார்த்த பிறகு கருத்து சொல்கிறேன். ஆ.